நாம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டா நம்ம உயிர் இந்த கொரோனா வைரஸ் பறித்து விடும். அப்படி மோசமான ஒரு நோய், உலகத்தையே ஆட்சி படைக்கின்ற ஒரே நோய் இந்த கொரோனா நோய் ஒன்றுதான். அந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்திருக்கு அரசு அடிக்கின்ற முயற்சிக்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் ரெண்டு இணைஞ்சு தடுப்பூசி கண்டுபிடிச்சு மத்திய அரசாங்கம் எல்லா ஆரம்ப சுகாதாரங்களையும் மருத்துவமனையில தடுப்பூசி போட்டுக்கலாம். நீங்க நாளைக்கே போய் ஊசி போட்டுங்க, எந்த கட்டணம் கிடையாது. நாளா ஊசி போட்டுக்கிட்டேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக எல்லா மக்களும் ஆரம்ப சுகாதாரங்களையும் அரசு மருத்துவமனையில கொரோனா வைரஸ் தடுப்பு இருப்பதற்காக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் வழியிடுது போட்டு இது மிக மிக மோசமான நோய்ங்க. நீங்க விளையாட்டா இருந்துடாதீங்க. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் பலவே இருந்துட்டாங்க. ஆகவே அந்த நோய் வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. வந்துட்டா அதுல படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களா பல பேர் சிரமத்துக்கு உள்ளாயிட்டாங்க. ஆகவே இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அரசு எடுக்கின்ற முயற்சிக்கு பொதுமக்கள் கண்டிப்பாக உறுதியாக துணை நிற்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நாலு நாளைக்கு முந்தி 800 இருந்தது, ரெண்டு நாளைக்கு முந்தி 950, இன்னைக்கு 1200 ஆயிட்டுது. இப்போ அதிகரிச்சுட்டு இருக்குது. அதனால பரியில் இருக்கின்ற பொதுமக்கள் கூர்ந்து அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி இருக்குது, தடுப்பூசியை கண்டிப்பா நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்போட கேட்டுக்கிறேன். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் காத்து வருது பாதிச்சிருவா நினைக்கிறீங்க. நான் ஊசி போட்டு அன்னையில இருந்து நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே வரல. நானே உங்களுக்கு மாதிரி உண்மாதிரி. என் குடும்பத்திற்கு எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த தடுப்பூசி போட்டுக்கணும். இதை ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, என்னுடைய நண்பர்கள்லாம் பாதிச்சு சில பேர் இறந்துட்டாங்க. என்னுடைய உணவுத்துறை மந்திரி, நான் விளையாட்டா சொல்லுங்க, உணவுத்துறை மந்திரி திரு காமராஜ் அவர் ரொம்ப சீரியஸா போய் ஆண்டவனால மறுபடியும் பிழைச்சிருந்தார். நான் போய் மருத்துவனை பார்க்கும்போது டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. இது கடவுள் தான் காப்பாற்றும். என்னுடைய சிகிச்சை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சிகிச்சை செஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் என்னுடைய அருளால அவர் பிழைச்சு இன்னைக்கு வந்துட்டார். அதே போல ஒவ்வொருவரும் விளையாட்டுத்தனமா இருக்காம குடும்பத்தை உணர வேணும். நம் உயிர் நமக்கு முக்கியம், அதை நம்ம பாதுகாத்துக்கணும். அரசு உங்களுக்கு பக்க பலமா இருக்குது, தடுப்பூசி தயாரா இருக்குது. எல்லா மருத்துவமனையிலையும் நீங்க போய் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த கூட்டத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது மிக முக்கியங்க. அவர் முதலமைச்சர் இல்ல, குடும்பத்தில் ஒருவரா இருந்து நான் சொல்றேன், குடும்பத்தில் ஒருவரா இருந்து சொல்றேன். அது மட்டுமல்ல, என்ன திரு ஸ்டாலின் கூட்டத்தில் பேசுறதுல என்ன அதிமுக ஆட்சியில் ஒன்று நடக்கல நடக்கலன்னு சொல்ல நிறைய திட்டங்களை இந்த தொகுதியிலே நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். பாபு ரெட்டிப்பட்டி தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். வாணியார் அணைக்கட்டில் இருந்து ரெண்டு புறமும் கால்வாய் புனரமைக்க 14 கோடியில் பணி நடந்துட்டு இருக்குது. பந்தல் மலையில சாலை மேம்பாட்டு பணிக்கு 10.5 கோடி பணி முடிக்கப்பட்டுள்ளது. மோடக்குறிச்சி கிராமத்திற்கு புதிய கால்நடை மருந்தகம் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய பள்ளம் அணைக்கட்டு 25 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அம்மாவின் அரசு தூர்வாரப்பட்டுள்ளது. 3 கோடியில் சரத்குமார நதியில் 6 இடத்துல தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. அதே போல அம்மாவுடைய அரசாங்கம் இந்த பாபு ரெட்டிப்பட்டி தொகுதியில் 8 இடத்துல அம்மா மினி கிளினிக் 8 இடத்துல துவக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லயும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு மருத்துவர்கள் இருப்பாங்க. ஏதாவது நோய் ஏற்பட்டா நீங்க போய் அம்மா மருத்துவ அம்மா மினி கிளினிக்ல போய் மருத்துவ வசதி பெற்றுக்கலாம். இதையெல்லாம் ஏழை மக்களுக்கு, கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே
அற்புத இந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதியை எங்களுடைய அரசு செய்து கொடுத்திருக்குது. அதோட 400 கோடி மதிப்பில் ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து பொதியம்பள்ளம் அணைக்கட்டிற்கு குழாய் மூலம் நீர் ஏற்றுவதற்கான ஆய்வு பணி முடிந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நீரேற்றும் திட்டத்திற்கு 400 கோடி. இந்த திட்டம் வருகின்ற பொழுது இங்க இருக்கின்ற ஏழுகள் எல்லாம் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கும். அந்த திட்டத்தையும் என்னுடைய அரசு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல தருமபுரி அரசு பொறியியல் கல்லூரியில 3 கோடி மதிப்பில் மாணவர் விடுதி கட்டப்பட்டு மாணவர் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறோம். அதோட இந்த மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி துவங்கிறோம். 70 கோடியில் சட்டக்கல்லூரி கட்டி துவக்கப்பட்டு விட்டது. 7 எளிய மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கு சட்டம் பயில இந்த மாவட்டத்தில் சட்டக்கல்லூரியை இந்த அரசு திறக்கப்படுகின்றது. அதோட நம்முடைய இளைஞர்களுக்கு நிறைய திட்டங்களை செய்ய இருக்கிற கவலைப்படாது. ஏன்னா இந்த இளைஞர்கள் தான் நாளை நாட்டை ஆள போகிறீங்க. இந்தியாவையும் தமிழத்தையும் நீங்க தான் ஆள போறீங்க. இந்த நாடு உங்க கையில். அதோட நான் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறார். போன தைப்பொங்கல்ல எல்லா வீட்லையும் தைப்பொங்கல் பொங்க விடுவதற்காக எல்லா அரிசி குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் தோப்பு கொடுத்தோம். கொரோனா வந்தது குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். விலையில அரிசி, விலையில பருப்பு, விலையில சர்க்கரை, விலையில என்ன 4 மாசம் கொடுத்தோம். இந்த தைப்பொங்கல் எல்லா அரிசி குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். உங்களுக்கு கரும்பு பொங்கல் தோப்பு கொடுத்தோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில 2016 சொல்லல. ஆனா மக்கள் பாதிச்சாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும்பதற்காக என் தலைமையில் அம்மாவுடைய அரசாங்கம் போன தைப்பொங்கல் இருந்து இந்த தைப்பொங்கல் வரைக்கும் குடும்பத்துக்கு 4500 ரூபாய் வழங்கிய அரசு என் தலைமையில் அம்மாவுடைய அரசாங்கம். வாங்கினீங்களா இல்லைங்களா? வாங்கினீங்களா இல்லைங்களா? பேசவே மாட்டேங்கிறீங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பேசிட்டு இருக்கல, வாங்கினீங்களா? அதே போல நாங்கள் அம்மாவுடைய அரசு அமைந்த உடனே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கையில எல்லா அரிசி குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும். மாதந்தோறும் 1500 குடும்ப இல்லத்தரசிக்கு வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். இன்றைக்கு சுயுதவி குழு, மகளிர் சுயுதவி குழு, அவர்கள் கூட்டு வங்கியில் 6 சவரனுக்கு குறைவாக, சரி, மகளிர் சுயுதவி குழு அவர்கள் தொழில் துவங்க கூட்டு சங்கத்தில் கடன் பெற்றிருக்காங்க. கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும். அதே போல நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் வீட்டினுடைய பிரச்சனையின் காரணமாக, பொருளாதார சூழல் காரணமாக தாங்கள் அணிந்திருந்த 6 சவரனுக்கு குறைவாக இருக்கின்ற நகையை கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்து பணம் பெற்றிருக்காங்க. அந்த தொகை தள்ளுபடி செய்யப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அதே போல கேபிள் இணைப்பு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விவசாய பம்ப் செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கப்படும். 18 வயது நிரம்பியவர்கள் ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமம் அரசாங்கமே வழங்கும். அதே போல கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தாங்க. அதே போல
கிராம நிலம் இல்ல வீடு இல்ல நிலமும் இல்ல வீடும் இல்ல ரெண்டும் இல்லாத மக்களுக்கு அன்னோடைய அரசாங்கம் சொந்தமா நிலம் வாங்கி காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது. அந்த வீடு குடியிருப்பதற்கு தகுதி இல்லாமல் தான் அந்த வீடு பழுதடைந்திருந்தா அதுக்கு பதிலாக புதிய காங்கிரஸ் வீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்களுக்கு உயர்கல்வி படிக்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும், வழங்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய திட்டங்களை அம்மோடைய அரசு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் நிறைவேற்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் கோயில்சாமி அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு சேர்த்து வெற்றி பெற மீண்டும் ஒரு வாய்ப்பை தாருங்கள். இந்த தொகுதி அதிமுக கோட்டை கோட்டை என்பதை தேர்தல் முறையில் நிரூபிக்க சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடப்படுகின்றேன். வணக்கம்.